வாக்யஜ்ஞேன கல்பதாம் அவ்யக்தாதீனி பூதானி வ்யக்தமத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ர காபரிதேவனா. சங்கராச்சாரியர் காரிய கரண சங்காதாத்மகானி அபி பூதானி உத்திஷ்ய சோகா நயுக்தா கர்த்தும் யதா. நீ உடம்பு மனசை குறித்து கவலைப்படவே கூடாது, ஏன்னா எல்லாம் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, குணத்திரயங்கள், பஞ்சபூதங்கள் குணத்திரயங்கள், ஐம்பூதங்கள் மூன்று குணங்கள், இதனுடைய சேர்க்கை, இது இப்படி இப்படின் தான் போயின்ட்டுருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆக பூதானி அவ்யக்த ஆதீனி, பூதானி அவ்யக்தானி, அவ்யக்தம்னா அதர்சனம், கண்ணுக்கு தெரியாது, அனுபலப்திஹி அது வந்து கிரகிக்க முடியாது, ஆதிஹி ஏஷாம் பூதானாம் புத்திரமித்ராதி காரியகரண சங்காதகாத்மகானாம் தானி அவ்யக்தாதீனி பூதானி பிராக் உற்பத்தே. அதாவது இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இருக்கே இந்த பாடி, அது பையனாக இருக்கட்டும், அவர் சொல்கிறார் புத்திரமித்ராதின்னுட்டார், அது ஒய்ஃபாக இருக்கட்டும், புத்திரனாக இருக்கட்டும், மித்திரனாக இருக்கட்டும், இந்த பாடி வந்தது, இந்த பாடியோட ஒரிஜினல் சோர்ஸ் எல்லாம் கண்ணுக்காக தெரிஞ்சுதுன்னு கேட்குறார். அவ்யக்த ஆதீனி, நம் கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உடல்களெல்லாம் ஒரு காலத்தில் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருந்தது, டார்மெண்ட் ஃபார்மில் இருந்தது, பீஜ ரூபமாக இருந்தது, அவ்யக்தம். அவ்யக்தம்னா ந வியக்தம், எந்த சென்ஸுக்கும் சென்ஸ் பர்செப்ஷனுக்கும் இல்லை. ஆக இந்த பாடி, இந்த ஸ்தூல சரீரத்தை எடுத்துப்போம், இந்த ஸ்தூல சரீரத்தோட ஒரிஜினல் பார்க்க போனோம்னா, ஒரிஜினல் சோர்ஸை பார்க்க போனோம்னா அது தெரியாது அப்படிங்கிறது. அவ்யக்த ஆதீனி, வியக்தம்னு சொன்னால் உபலப்தி, அது நமக்கு தெரியறது, அனுபலப்தினா தெரியாது, எல்லாம் ஆட்டமாக இருந்திருக்கலாம், இல்லை துளு துளு இதுவாக இருக்கலாம், துகள்களாக இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆக இந்த உடம்பினுடைய, கீதையில் இன்னும் பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு சில ஸ்லோகங்கள்லாம் வரப்போகிறது. ஆக இந்த உடம்பினுடைய மூலம் கண்ணுக்கு தெரியாதுங்கிறார், இந்த உடம்புகளுடைய மூலம் நம் கண்ணுக்கு தெரியாது, அது மாத்திரம் இல்லை நடுவில் தான் இதெல்லாம் தெரிகிறது. அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம்னா மண்ணோட மண்ணாக போனவுடனே இதனுடைய மூலம் மறுபடியும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அவ்யக்த நிதனான்யேவ வ்யக்த மத்யானி அவ்யக்த நிதனானி பூதானி அவ்யக்த ஆதீனி, பூதானி வ்யக்த மத்யானி, பூதானி அவ்யக்த நிதனானி. பூதானின்னா இங்கே வந்து பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுங்கிற சட்டில் மைண்டு வந்து சட்டில், சட்டில் பூதம், அதாவது சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், இந்த சரீரமெல்லாம் ஸ்தூல பஞ்சபூதங்கள். ஆக கிராஸ் லெவலில் இருக்கிற ஃபைவ் எலிமெண்ட்ஸ், சட்டில் லெவலில் இருக்கிற ஃபைவ் எலிமெண்ட்ஸ், ரெண்டும் சேர்த்து தான் சொல்கிறார் அவர். இதோட ஒரிஜினல் சோர்ஸை பார்த்தோமானா இது வந்து அன்மேனிஃபெஸ்டாக தான் இருந்தது. அன்மேனிஃபெஸ்டாக என்ன அர்த்தம், நம்மால் அதை கிரகிச்சிக்க முடியாது. அப்புறம் இது ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கு. இப்போ வியக்த மத்யானி, இடையில் இது கொஞ்சம் விளையாடின்னு இருக்கு, அது அம்மா வயத்தில் இருந்து குழந்தையாக பிறந்து எல்லாம் விளையாட்டுலாம் விளையாடி என்னத்தையோ பண்ணி வந்திருக்கு. கடைசியில் இப்போ என்னாச்சுன்னா, அவ்யக்த நிதனானி, அவ்யக்தம் அதர்சனம், அதர்சனம்ங்கிறார், அதர்சனம்னா தெரியாது, புலப்படாத நிலைன்னு அர்த்தம், தமிழில் சொன்னால் புலப்படாத நிலையில் இந்த உடலின் மூலக்கூறுகள் இருந்தன, இப்பொழுது இந்த உடல் புலப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த உடம்பிலிருந்து பிராணன் சென்று விட்டால் அல்லது உடம்பு சென்று விட்டால், பிராணன் சென்று விட்டால்னு ஒத்துக்க மாட்டான் நாஸ்திகம், இதில் தான் ஏன்னா பிராணன் போயிடுத்து அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது, உடம்பு செத்து போயிடுச்சு, உடம்பு பிறந்தது, உடம்பு வாழ்ந்தது, உடம்பு செத்து போயிடுச்சு,
ஆத்மாவுக்கு உடம்பு வந்தது, ஆத்மாவுக்கு உடம்பு இருந்தது, ஆத்மாவுக்கு உடம்பு போயிடுது, ஆத்மா சாகலைன்னெலாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, போயிட்டு போய்டும். ஆனால் சம்ஸ்காரம் எதுக்கு பண்ணுறது? குளிப்பாட்டுறதெல்லாம் குளிப்பாட்டி நெத்தியில் விபூதி வச்சு மாலையெல்லாம் போட்டு அதுக்கு தெளிவாக போகிறது இல்லை, அது எங்கேருந்தோ பார்த்துட்டுருக்கும்னா அது எங்கள் பகுத்தறிவுக்கு உட்படாது. ஆஹா, அவ்யக்தானி அவ்யக்தம் அதர்சனம் அனுபலப்திஹி ஆதிஹி ஏஷாம் பூதானாம் தானி அவ்யக்தாதீனி பூதானி பிராக் உற்பத்தே. இது இது தோன்றுவதற்கு முன்பு புலப்படாத நிலையில் இந்த உடல் இருந்தது. உற்பன்னானிச்ச பிராக்கு மரணாத்து வியக்தமத்தியானி, தோன்றியது மரண பரியந்தம், மரணத்துக்கு முன்பு வரை. தோன்றுவதற்கு முன்பு புலப்படாத நிலையில் இருந்தது, மரணத்திற்கு முன்பு புலப்படுகின்ற நிலையில் இருக்கிறதுங்கிறார். உற்பன்னானிச்ச பிராக் மரணாத், மரணாத்து பிராக், அதனால் மரணத்துக்கு முன்னால் வியக்தமத்தியானி புலப்படக்கூடிய நிலையில் இருந்தது. அவ்யக்த நிதனானி ஏவ புனக அவ்யக்தம், மறுபடியும் இந்த உடல் புலப்படாத நிலைக்கு அதர்சனம் நிதனம், நிதனம்னா மரணம், மரணத்தில் இது திரும்பவும் போய்விடுறது. அதனால தான் கடவுளுக்கு ஒரு பேர் நிதன பதயே நமஹ. நிதன பதயே நமஹன்னா சம்ஹாரமூர்த்தி சிவன், அதனால் மரணத்தின் தலைவனுக்கு நமஸ்காரம். நிதனபதிஹி அவ்யக்த நிதனானி மரணாத்து ஊர்த்வமபி, மரணத்துக்கு அப்புறம் அவ்யக்ததாம் ஏவ பிரதிபத்தியந்தே இத்யர்த்தஹ. ததாச்ச உக்தம், மகாபாரதத்தில் ஸ்திரீ பருவத்தை கோட் பண்ணுறார் சங்கராச்சாரியர். அதர்சனாதாபதிதஹ புனஷ்ச அதர்சனம் கதஹ நாசௌ தவநதஸ்யத்வம் விருதா காபரிதேவனா. ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்கிறார், மகாபாரதத்தை கோட் பண்ணுறார் சங்கராச்சாரியர். ஸ்திரீ பருவம்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்குது 2:13. அதர்சனாத் ஆபதிதா புனஷ்ச அதர்சனம் கதஹ, காணாத நிலையிலிருந்து வந்தது மறுபடியும் காணாத நிலைக்கு சென்றது. நாசௌ தவ ந தஸ்ய, இது உன்னுடையதுமல்ல அவனுடையதுமல்ல. துவம் துவம் ந தஸ்யத்வம், நீ அவனுடையவனும் அல்ல அவனும் உன்னுடையவனும் அல்ல. என்னத்துக்கு வீணான இந்த துக்கம்? விருதாக்கா பரிதேவனா, அனாவசியமான இந்த துக்கம் என்னத்துக்கு அப்படின்னு அங்கே இருக்கு. நாசௌ தவ அசௌ ந தவ ந தஸ்ய, அவனுடையதும் அல்ல. விருதாக்கா பரிதேவனா, விருதான்னு சொன்னால் வேஸ்ட்டுன்னு அர்த்தம், வியர்த்தம்னு அர்த்தம், அதை தான் இங்கேயும் சொல்கிறார். ஆக பூதானி அவ்யக்த ஆதீனி வியக்த மத்தியானி பாரதன்னு அவன் அட்ரஸ் பண்ணுறார். ஹே பாரத, பரத வம்சத்தில் வந்த அர்ஜுனா, இந்த உடல்களெல்லாம் காணாத நிலையிலிருந்து காணுகின்ற நிலைக்கு வந்து மீண்டும் காணாத நிலைக்கு செல்லுகின்றன, இதை குறித்து கவலைப்படுவது அறிவுடைமை ஆகாது. தத்ர கா பரிதேவனா, இது பொருத்தமில்லை அப்படி சொல்கிறார். ஆக இந்த 3 டாபிக் முடிஞ்சு போச்சு, இதோடு முடிச்சுட்டார் கிருஷ்ணர். உடம்புங்கிற கோணத்தில் பார்த்தா உடம்பையே நம்ம ஆத்மான்னு நினச்சா கூட கவலைப்படுறது முட்டாள்தனம், எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படக்கூடாது. தேக வத்திரிக்த ஆத்ம ஜான திருஷ்டியில் பார்த்தாலும் கவலைப்படக்கூடாது, தேகாத்ம திருஷ்டியில் பார்த்தாலும் கவலைப்படக்கூடாது, ஜீவாத்ம திருஷ்டிலையும் துக்கப்பட வேண்டாம், பிரம்மாத்ம திருஷ்டி அது வேறு, பிரம்மாத்ம திருஷ்டி ஜீவாத்ம திருஷ்டிலையும் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேகாத்ம திருஷ்டிலையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கோணத்தில் பார்த்தாலும் நீ வந்து சாஸ்திரத்தை ஒத்துண்டாலும் கவலைப்பட வேண்டாம், சாஸ்திரத்தை ஒத்துக்கலைனாலும் கவலைப்பட வேண்டாம், எப்படி இருந்தாலும் கவலைப்படுறது பைத்தியகார்த்தனம் அவ்வளோ. நீ நாஸ்திகனாக இருந்தாலும் துக்கப்படக்கூடாது, அழப்படாது, ஆஸ்திகனாக இருந்தாலும் அழப்படாது, அழகிறதா இருந்தால் ஓரளவுக்கு அழலாம். அதுக்கு அழவில் சுவாமி அழப்படாதுன்னு சொல்லிவிட்டார்னா உள்ளுக்குள்ளே போய் தனியாக அழகுது, அது கொஞ்சம் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ்,
ஒரு ஜெனுவின் அழுக இருந்தால் ஓகே. அப்புறம் வந்து அதையே நினச்சின்னு ரொம்ப துக்கத்தை நீட்டுற போது தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஒன்று, அதுக்காக ரொம்ப சாஸ்திரம் வந்து ரொம்ப ரிஜிடாக, நீ அழுதுன்னா நீ ஞானி இல்லை அஜ்ஞானின்னு. அம்மா போயிட்டான்னா வேதாந்தம் படி இவ்வளோ நமக்கெல்லாம் சாஸ்திரமெல்லாம் படித்ததெல்லாம் வந்திருக்கும், அகம் பிரம்மாஸ்மியெல்லாம் புரிஞ்சுட்டாச்சு, அம்மா போயிட்டான்னா. அம்மா எப்படி வளர்த்தா நமக்கு தானே தெரியும். அதுக்காக அம்மா கொஞ்சம் அம்மா போயிட்டான்னு சொல்லி கொஞ்சம் சுவாமிஜியே அழறாருன்னா. சுவாமி விவேகானந்தர் சிஸ்டர் வந்து சடனாக இறந்து போய்டுறார். இறந்து போனோன்னே அழறார் சுவாமி விவேகானந்தர். அப்போ உடனே என்ன சுவாமி நீங்களே அழறீங்களே அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார், நான் என்ன என் மனசு என்ன கல்லுலையாக பண்ணி வச்சுருக்கேன், நான் கூட அவள் என்னோடய சிஸ்டர் எனக்கு பற்றி தெரியும், எனக்கு நான் கொஞ்ச நேரம் அழுவேன், தட் இஸ் ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் நார்மலாக இருக்க போகிறேன், எனக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அழணும் போல் இருக்கு, அழறேன் சந்தோஷமாக அழறேன்னா. அவர் சொல்லலை, நான் சொல்லுவேன் அழறது சந்தோஷமாக அழணும், அழறதில் என்ன வஞ்சனை, அழணும்னு தோணுதுன்னா நல்லா அழுதுடுப்பா சரியாக போயிடும், அழறதுனால நீ அஜ்ஞானின்னு அர்த்தம் இல்லை. அது வந்து பாடி ரிலேட்டட், சில நேரம் தான் ஆடாட்டாலும் சதையாடும்னா அது தப்பு இல்லை. விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு எதையும் ஹேண்டில் பண்ணலாம், ஹாப்பினஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணலாம். அதுக்காக சிரிக்க சுவாமி ஆகிட்டார், சிரிக்கப்படாது, சிரித்தா அஜ்ஞானி ஆகிடுவான் இப்படியாக சொல்லியிருக்கு. சுவாத்மாராமம் முதித்தவதனம்னு சொல்லியிருக்கு, எப்போ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆக இது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு போய்டும், கொஞ்ச நேரம் இமோஷன் இருந்தால் ஓகே, தப்புன்னு இல்லை. ஜெனுவின் இமோஷன்ஸ் வெல்கம். ரொம்ப ஓவராக போனால் தான் ப்ராப்ளம். சொத்துக்காக அழகுங்கிறது வேறு, நிஜமாக சொத்து போனது செத்து போனதுக்கு அழகுங்கிறது வேறு இல்லையா, தானே உண்மை. ஆகையினால் இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே பகவான் இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் மீட்டரை கொஞ்சம் மாத்துறார். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஆத்மானாத்ம விவேக மகிமா க்ளோரி ஆஃப் செல்ஃப் நான் செல்ஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படி சொல்லணும். க்ளோரி ஆஃப் செல்ஃப் நான் செல்ஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆத்மானாத்ம விவேக மகிமா. நான் எதுவாக இருக்கேன், நான் எதுவாக இல்லைங்கிற பகுத்தறிவினுடைய பெருமை. என்னத்தை இல்லாமல் பகுத்தறிஞ்சுன்னு இருக்கோம். செல்ஃப் நான் செல்ஃபோட டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? என்னை பற்றி மாத்திரம் தெரியல, உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? என்னை பற்றி தெரிஞ்சுட்டா தான் உண்மையிலேயே மகிமை. ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா உபனிஷத் சொல்கிறது. அவரவர்கள் அவரவர்களுடைய ஸ்வரூப மகிமையில் நிலை பெற வேண்டும். ஆஹா, ரியலி செல்ஃப் தான் க்ளோரி. உண்மையிலே ஆத்மா எனது விபூதி, ஆத்ம மகி ஆத்மாயேவ விபூதி. அதனால தான் கிருஷ்ணர் கீதையில் இங்கே இந்த கீதையிலே தான் 10வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார், அஹம் ஆத்மா குடா கேசா சர்வபூதாசயஸ்திதா. முதல் விபூதி அதுதான் சொல்ல போகிறார் கிருஷ்ணர். 20வது ஸ்லோகம், 10வது அத்தியாயம், 20வது ஸ்லோகம். ஈஸ்வரனுடைய விபூதி, கடவுளுடைய பெருமையை பற்றி சொல்கிற போது பகவான் முதல் விபூதி என்ன சொல்கிறார் தெரியுமா? அனைத்து உடல்களுக்குள்ளும் ஆத்மாவாக நான் இருக்கிறேன், சர்வபூத ஆசயஸ்திதா ஆத்மா அகம். ஹே குடாகேஷ, அஹம் ஆத்மா குடாகேஷ சர்வபூத ஆசயஸ்திதா, அனைவருடைய உடலிலும் இருக்கின்ற உள்ளத்திலே நான் என்ற சொல்லின் உண்மை பொருளாகிய உணர்வாக இருக்கிறேன். இதுதான் சிறப்புக்குரியது. இதுதான் முதல் விபூதி அவர் சொல்கிறது. ஃபஸ்ட்டு விபூதி அர்ஜுனன் விபூதியை, உங்களுடைய பெருமையை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே சங்கர தியானத்துக்கு, உன்னை எப்படியெல்லாம் நாங்கள் தியானிக்க வேண்டும் அப்படின்னா, என்னை நீ முதல்ல ஆத்மாவாகவே தியானிக்கலாம், நீயே நான், நானே நீ. ஆக இறைவன் என்னவா இருக்கிறார்னா, இந்த உடலில் நான் என்னும் சொல்லுக்கு உண்மை பொருளாக இருக்கிறார், அனைத்து உடல்களிலும் நான் என்ற சொல்லின் உண்மை பொருளாக இறைவன் இருக்கிறார். அந்த கருத்துப்படும்படி தான் இங்கே சொல்லப்படுறார். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது.
இது கட்டோபனிஷத்துலேயும் இருக்குது வேறு ஃபார்மில். நான் சொன்னேனே மந்திரத்தா சப்த கிரந்தத்தா பின்னா அர்த்தத்தா அபின்னா, அதாவது வேர்ட்ஸ் ஆங்கிளில் வேறு வேறையாக இருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் மீனிங் ஒன்று தான். அங்கே இருக்கிற மந்திரத்தையும் நான் அப்புறம் கோட் பண்ணுறேன். இந்த ஸ்லோகத்தை முதல்ல படிப்போம்.